السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام ودين الإسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن ترشيه ومداد كلماته. سبحان الله وبيمدي عدد خلقه ورضا نفسه وإذن ترشيه ومداد كلماته. اللهم ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال النبي صلى الله عليه وآله وصحابه وسلم: الإيمان بلعة وسبعون صعوبة. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்துவம் நல்லருள் அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கின்ற பேரன்பு ரஹமத் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய துஆ அனைத்தும் ஒருங்கே பெற்று ஜெய்சீல கூட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய உண்மை வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவதுடன், நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திக்கீன்கள், சாலிஹீன்கள், நம்முடைய மனைவி, மக்கள், பெற்றோர், மூதாதையர்கள், முஸ்லிமான ஆண் பெண்கள், முழு உலகத்திலும் நம்மை விட்டும் பிரிந்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆழா உயர்வான தரஜாவை கபரிலே தந்து மிகப்பெரிய மகத்துவமிக்க வெற்றியை கொடுப்பதுடன், ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு நீண்ட ஆயுளையும் பறக்கத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும், எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து ஷைத்தானுடைய மூறியாட்டத்திலிருந்து நம் அனைவர்களையும் முழு சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அன்றாட தேவைக்கு தக்கவாறு எல்லா விதமான அத்தியாவசிய பொருள்களையும் அல்லாஹ் விலை குறைத்து பதுக்குதல் செய்து லாபம் பெறுவதற்காக பதுக்கி வைத்து விலைவாசிகள் ஏற்றத்தை கொண்டு மக்களை சீரழிக்கின்ற கூட்டங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும். இல்லையால் அவர்கள் பதுக்கி வைக்கின்ற பொருள்கள் அரசாங்கம் பதிமுதல் செய்து மக்களுக்கு நேர்மையான ரேட்டுகளை போட்டு தரவும், அதிலேயும் கையூட்டப்பட்டு தப்பித்தால் அந்த பொருள்களை அல்லாஹ் அளிக்கட்டும். நல்லோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவாதவர்களும் உதவாத பொருள்களும் இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்பதனை மன உறுதி கொண்டு ஒவ்வொருவரும் அல்லாஹுவினிடத்தில் நாம் பிரார்த்திப்போம். நம் பிரார்த்தனையில் நீதி, நேர்மை, உண்மை இருந்தால் அல்லாஹ் வெற்றி தருவான்.
நாம் மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நம்முடைய கல்புகளுடைய உள்ளத்தினுடைய தரிபாடுகளை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கல்பில் நஃப்சு ததும்புகின்ற பொழுது, தடுமாறுகின்ற பொழுது, தட்டடிகின்ற பொழுது அங்கே மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். நம்முடைய நாவை திறந்து பேசுகின்ற பொழுது மிக 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 ஜாக்கிரதையாக உன்னிப்புடன் கவனித்து தவறுகளை களைந்து வெற்றியின் பக்கம் நாம் அழைத்து பேச வேண்டும். நம்முடைய அந்த உள்ளத்தில் வெளியாகுவதெல்லாம் நல்லதாக மாத்திரம் இருக்க வேண்டும். நாவை கொண்டு நஃப்ஸை கொண்டு பேசி நாம் நாச விளைவுகளை அடைந்து விடக்கூடாது. எனவே ஷைத்தானின் ஆதிக்கம் மனிதனை தினமும் அழைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே போட்டி, பொறாமை, உணர்வு, உணர்ச்சிகள் தவறான வழிகளிலே திசை திருப்பப்படுகின்ற போது மிக எச்சரிக்கையோடு கண்காணித்து நம்மை சீர்திருத்தி நாம் உயர்வான நல் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயத்தை மாத்திரம் எடுத்து நடத்தாட்ட வேண்டும். அதிலே தான் அல்லாஹ் மிகப்பெரிய மகத்துவமிக்க ஒரு வெற்றியை வைச்சிருக்கின்றான். இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது உமையத்த வல்லல்லாஹ வரசூலகு, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட வை மெய் விசுவாசிகள், ஃபைன்ன ஹிஸ்பல்லாஹ் ஹுமுல் காலிபூன், அல்லாஹ்வுடைய அந்த வெற்றிமிக்க அந்த கூட்டங்கள் மிக உயர்ந்தவைகளாக அல்லாஹ்வுடைய பட்டாளங்களாக அமையப்பெறும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரசூலை மறுக்கக்கூடிய, நிந்திக்கக்கூடிய, அல்லாஹ் ரசூலை வெறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முனிவுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டு வெற்றியின் பக்கம் அவர்கள் திசை திருப்பி வாழ்ந்தால் அவர்கள் மிக உயர்வானவர்கள் என்பதனை அல்லாஹ் இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார். முர்இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கும்போது அஃதலுல் ஆமால், அமல்களிலே மிக சாலச் சிறந்த அமல், அதாஉ மா இஃப்தரல்லாஹ், அல்லாஹ் மனிதர்களுக்கு எதை கடமையாக்க ஃபரலாக்க குர்ஆனின் மூலமாக திட்டமிட்டு கடமையாக ஆக்கினானோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வல் வரவு அம்மா ஹர்ரமல்லா, அல்லாஹ் தடுத்ததிலிருந்து எல்லை மீறி செல்வதை விட்டும் வரையறும்புக்குள் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும். ஹரால் ஹராமை பின்பற்ற வேண்டும். வசத்தக்க நீயத்த ஃபீமா இந்தல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்தில் உண்மையான எண்ணங்கள் நாம் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்துல் அஜீஸ் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஃதலுல் இபாதா, உலகத்தில் மனிதர்கள் செய்கின்ற அமல்களிலே மிக சிறந்தமான உயர்ந்த அந்தஸ்திற்குரிய அமல் அதா உல் ஃபராயில், கடமைகளை குறிப்பிட்டு சரியாக நிறைவேற்றுவது. பஜிதினாபுல் மஹாரிம், அல்லாஹ் ரசூலுவான் தடுக்கப்பட்ட விஷயங்களை நமது வாழ்வுகளிலே நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அமல்களிலே மிக சாலச் சிறந்த உயர்வான நல்ல அமல்களை மனிதன் அடைகின்றான். பரலாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு,
உம்ரா, குர்ஆன் ஓதுதல், இது அல்லாத ஏனைய நல்ல அமல்கள் இறை நல்லடியார்களின் அடையாளங்களாகும். இதன் மூலமாகத்தான் ஆசாரு முஹம்மத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடைய அடையாளமாகிய பிரியம் நமக்கு வரும். சொல்லாலும் செயலாலும் பேச்சாலும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழியின் அடிப்படையிலே மிகப்பெரிய மகத்துவமான மகத்துவமிக்க வெற்றியை நாம் அடைய முடியும். இதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஹதீஸே குதுசியின் மூலமாக அறிவிக்கின்ற பொழுது, ஃபஇதா அஹ்பப்து குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, மனிதர்கள் என் மீது பிரியமைக்கின்ற பொழுது அவர்கள் பேசும் விஷயத்தை நான் செவிமடுத்து கேட்கின்றேன். பசரஹுல்லதி புசிர்ஹு, அவனுடைய பார்வையில் நான் பார்க்கின்றேன். வயதஹுல்லதி எபு துஷுத்து பிஹா வரஜில் ஹுல்லதி எம்ஷி பிஹா, அவனுடைய கொடுக்கும் கரத்தில் நான் என்னுடைய கரத்தை வைத்திருக்கின்றேன். அவன் நடக்கும் திசைகளெல்லாம் என் கால்களால் நான் நடந்து செல்கின்றேன், நடத்தாட்டி செல்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹதீஸின் குதிசியின் மூலமாக தன்னுடைய நல்லடியார்களை பற்றி குறிப்பிடுகின்றான். நல்லடியார்களுடைய அடையாளங்கள் எத்தனை, அவைகள் எந்தெந்த வகையில் மனிதர்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்பதனை சிந்தித்து வாழ்வது மனித சமுதாயத்தின் கடமை. மனிதன் நல்லவன் என்பதற்கு முதல்ல வான்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன், அவன் மாய் மூடி அல்லாஹுடைய கருணை கிருபை ரஹமத் ரசூலுடைய ஷஃபாத்து கிடைக்க வாய்மூடி சத்தியத்தை அவன் ஏற்று அமைதியுடன் அதில் தலை சாய்த்து அமல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக வத்தகுல்லா வயுஅல்லிமுக்குமுல்லா, மனிதன் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது சகல கல்வி ஞானங்களையும் விளக்கங்களையும் அமல்களையும் குற்றம் இது நல்லது என்பதை பிரித்து காட்டக்கூடிய பகுத்தறிவை அல்லாஹ் தருகின்றான், கற்றுக் கொடுக்கின்றான். அதன் அடிப்படையின் கீழ் தவறுகளை களைந்து நீதி நேர்மை உண்மையாய் நாம் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லதீன யுகீமூன ஸலாஹுமிம் அரசகனாகும் என்ஃபிக்கோ, உண்மை விசுவாசிகள் கைபுகளை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்ன அந்த ஏவல் விளக்கல்களை வாழ்க்கையில் எடுத்து நல்லதை ஏவி தீயதை தடுத்து தொழுகையிலே பூணிப்புடன் நடந்து அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக தான் சம்பாதிக்கும் பொருளை மார்க்க வளர்ச்சிக்கு அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த மூவர்கள் அல்லாஹ்வுடைய மூன்று திட்டத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவமான வெற்றியை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவேதான் இந்த இடத்துல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பார்க்கும் கண்ணாக, கேட்கும் காதாக, நடக்கும் காலாக, கொடுக்கும் கரமாக, நடக்கும் காலாக, என்னும் பரிசுத்தமான எண்ணமாக மனிதனிடத்தில் அல்லாஹ் அப்படியே ஐக்கியமாக்கி விடுகின்றான், ஐக்கியமாகிறான். அந்த அல்லாஹ் மனிதனிடத்தில் ஐக்கியமானதற்கு பிறகு ஒரு காலமும் இந்த மூமினிடத்தில் அல்லாஹ் கோபப்படுவதே இல்லை. இந்த மூமின் ஹராமை நீக்கி ஹலாலை எடுத்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வழிகளை தேடி இவன் அடைவான்.
அல்லாஹ் மனிதர்களை கொண்டு உயர்வான அந்தஸ்தை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது நம் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அன்பு அளப்பரிய நிமத் என்பதை இதன் மூலமாக நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு உணர்த்துகின்றான். எனவேதான் இந்த இடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இஜாபத்து துஆல் வலி அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அவன் கேட்கின்ற நேசன் கேட்கின்ற அத்தனை நேசத்தின் துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அபி சயீதில் குதிரியை ரலியல்லாஹு அறிவிக்கும் போது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் மாமின் முஸ்லிமின் எதுவும் பிதாவத்தில் லைஸ ஃபீஹா இஸ்மன், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற துவாக்களில் எந்த குற்றம் இல்லையானால் வலா கத்தியாத்தும் எத்தகைய விடுபாடும் இல்லையானால் அந்த வலா கத்தியத்து ரஹம் இல்லாஹு பிஹா எழுத சராசா கராபாத்துக்களை வெற்றி விடாமல் அனைத்து வாழ்ந்து அவர்களை தூரப்படுத்தி விடாமல் இருந்தால் இம்மா அன் தஜஅல லஹு தஅவா, நல்லோர்களுக்கு மூன்று நிலைகளிலே துவாவை அல்லாஹ் இஸ்தஜாப் கபூல் செய்கின்றான். ஒன்று இம்மா அன் யுதஃஹிருஹா லஹு ஃபில் ஆகிரா, துவா கேட்டவுடன் அவை மர்மிக்காக வேண்டி ஒன்று நிர்பாட்டப்படுகின்றது. இம்மா அன் யுஸ்ரிஃபான்ஹு மின ஸூஇ மிஸ்லிஹா, அல்லது இந்த உலகத்தில் கொடுத்தால் தீங்கு ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அதை தடுத்து அவனுக்கு தாமதப்படுத்துவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி அவனுக்கு பிரயோஜனம் உடையதாக இருந்தால் இவ்வுலகத்திலே அந்த மனிதனுக்கு அந்த துஆவை அங்கீகரிக்கின்ற அருள் பாக்கியம் உடையதாக மாற்றி தருகின்றான். எனவே அல்லாஹினுடைய நேசர்கள் அந்த நேசத்தன்மையை அடைவதற்குண்டான சாரம்சங்களை மாணவியின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மனிதர்களின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அத்தனை நியமத்துக்களையும் அருள் பாக்கியங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனுக்கு வழங்கி தன்னுடைய நல்லடியார்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அத்தோடு மட்டுமல்ல, அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. ஆனா இந்த லன் அபுதி பி, நான் என்னுடைய நல்லடியானுடைய எண்ணத்தில் இருக்கின்றேன். ஆனமாகு இதாதகரணி, அவன் என்னை நினைத்தால் விக்கிரணி ஃபி நஃப்ஸிஹி, நான் அவனை நினைக்கின்றேன், என்னுடைய உள்ளத்தில் அவனை பற்றி உண்டான அந்த நேமத்து ரஹமத்துக்களை கொண்டு நான் நினைக்கின்றேன். அவன் என்னை உயர்ந்த கூட்ட சிறிய கூட்டத்தில் நினைத்தான், அவனை உயர்ந்த கூட்டத்தில் நான் நினைக்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே மனிதர்களுக்கு மிகப்பெரிய வாக்குறுதி நேமத்துக்களை தருகின்றான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு ரிவாய் செய்கிறாங்க. யா இப்னு ஆதம் இன்னக்கம்மா தஅவுதனி வரிஜூதனி குஃபிரத் லஹு அலா மா கான ஃபீக வலா உபாலி, ஆதமுடைய மகனே, நீ அல்லாஹ் இடத்தில் நெருங்கி துவா கேட்கும்போது அல்லாஹ் உன்னை மன்னித்து உனக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கின்றான், அந்த அருளின் மூலமாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய குற்றங்கள் மிகப்பெரிய குற்றமாக இருந்தாலும் சும்மஸ்தஃபிர் தனி, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் குதுசியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்தஃபிர் தனி, நான் உன்னை மன்னித்து குஃபிரத்தில் அக்க எல்லா பாவங்களையும் போக்கி விடுகின்றேன்.
ولا உபாலி. நான் அந்த குற்றத்தை நீக்கி அந்த குற்றமற்றவனாக உன்னை ஆக்கி விடுகின்றேன். ஆதாமுடைய மகனே, இந்த பூமியில் நீ தவறு செய்தால் லகீதனி என்னை நீ சந்திப்பாய். லா துஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, எத்தகைய வஸ்துவும் இணையில்லாமல் நீ என்னை சந்திப்பாய். ல ஊதி துக பிகராபிஹா மாஃபிரா, நாளை உனக்கு மஃபிரத்தை கொடுப்பேன். ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபஃபிர்லி லா யஃபிரு ஜுனூப இல்லா அந்த, அந்த உயர்வான அந்தஸ்தை நான் உனக்கு தருகின்றேன் என்று அல்லாஹ் இந்த ஹதீஸ் குதுசியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் தருகின்ற அத்தனை ஞானத்துக்களும் மானிட சமுதாயத்திற்கு எத்துறையிலேயுமே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, அருள்வளிக்கக்கூடியதாக அமையப்பெற்றிருக்கின்றது. எனவேதான் மனிதர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு விதமான சாராம்சங்களை தந்திருக்கான். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹுவையும் ரசூலையும் முழுக்க நம்பி அவர்கள் சொன்ன ஷரியத்தின் சட்டமாகிய ஹலாலை எடுத்து ஹராமை விட்டு அவனால் கடமையாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை சரியாக நிறைவேற்றுகின்றானோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு விதமான அன்பளிப்பை தரான். அந்த இரண்டில் ஒன்று லிகா உள்ளா லிகா, இரண்டாவது லிகா ஐ ரசூல். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா. இந்த இடத்தில் ஒரு சாலிஹான மனிதன் ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ்வை ரசூலை அவர்களுடைய லிகாவை அடைய முயற்சிப்பதானால் சாலிஹான அமல். இந்த சாலிகை அமல், அமலை சாலிகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த நெறியின் பிரகாரம் நாம் உயர்வான அந்தஸ்தை அடைவதற்குண்டான நெறிமுறைகளிலே இருந்தால் அது அமலை சாலிகாக ஆகும். அதற்கு அல்லாஹுவை அல்லாஹுவாக, ரசூலை ரசூலாக, அல்லாஹ் விதித்த விதிப்பெயன்களை எடுத்து தடுத்தவைகளை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா துறையிலேயுமே அவர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தருக்கி தருகின்றான். அதிலே எத்தகைய அவநம்பிக்கையும் நாம் வைத்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடிய மலக்குகளை தாமதப்படுத்த செய்கின்றான். அதே விஷயத்தில் நன்மையான விஷயங்களை செய்துவிட்டால் அல்லது செய்ய நினைத்தால் அல்லாஹ் அதி தீவிரமாக அவர்களை அந்த நன்மையை விரைந்து பதிவு செய்யும்படி கட்டளையிடுகின்றான். அப்போ அந்த அல்லாஹ் மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு, அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி, அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு எத்தகைய நிலைகளிலேயுமே எல்லா துறைகளிலேயுமே அவன் கொடுக்குகின்ற அத்தனை ஞானத்துக்களும் இன்றியமையாத, யாராலும் தர முடியாத, தடுக்க முடியாத ஞானத்துக்களாக அல்லாஹுடைய அருள் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய துஆவை கொண்டு நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அவைகளை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உபதேசத்தில் ஆரம்பத்திலும் நடுவிலும் இப்பொழுதும் மூன்று விதமான துவாக்கள் ஓதப்பட்டிருக்கு. இந்த துவாக்களை நாம் நமது வாழ்வில் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமது வாழ்வில் எப்பொழுதுமே எண்ணம் ததும்ப விடக்கூடாது. காரணம், இந்த அகால பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஷைத்தானின் சூழ்ச்சி அது எளிதாக இருந்தாலும், அது மிக தொயில் உடையதாக இருந்தாலும் நம்மை வழிகெடுக்கும் பாசாணத்தில் வலுக்கி விடக்கூடிய இந்த உலகத்தின் சாதனங்களை கொண்டு நம்மை நாசப்படுத்த முயற்சித்து கொண்டே இருக்கும். இஸ்பஸ் ஷைத்தான், ஷைத்தானுடைய பட்டாளங்கள் நிறைந்திருக்கு எல்லா துறையிலையுமே, உலகத்தில், வாழ்வில்,
குடும்பத்தில் அமல் செய்வதை தடுப்பதில், பேச்சுக்களில் உறவாடுவதில், நடப்பதில், பார்ப்பதில், கேட்பதில், சிந்திப்பதில் எல்லா துணையிலையுமே தவறானதை கொண்டு மனிதனை சாய்க்குகின்ற, மனிதனை நாசப்படுத்துகின்ற அந்த வழியை ஷைத்தான் மனிதனுக்கு தர்றான். ஏன் ஷைத்தான் ஷைத்தான் என்று அவனை சொல்ல சொல்கிறான்ல, அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று நம்ம சொல்கிறோம். இரண்டாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்விடத்தில், ரஹ்மான் ரஹீம் இடத்துல உதவி செய்கிறோம். இந்த ஒரு மனிதன் காலையில் இருந்து மாலை வரை இந்த இரண்டு சொல்லையும் சொல்லிக்கொண்டால் அவனுக்கு ஒன்று வாழ்வில் தடுமாற்றத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான், வாழ்வில் உயர்வானவைகளை அவனுக்கு கொடுக்கின்றான். வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அந்த சொல் இருக்க பிஸ்மி, இதை மனிதன் சொல்ல 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 இவனுக்கு ஊற்றுக்கண் பிச்சு தண்ணி கேணிகளில் உற்பத்தி ஆவதை போன்று இவன் நாவால் மொழிகின்ற அந்த இறையின் திருநாமத்தின் சொற்கள் இவனுடைய உள்ளத்தில் பிச்சு அவனுடைய ரஹ்மத்தையும் கருணையும் மகஃபிரத்தையும் எத்துக்கும் இனன் நீரானையும் வெளிப்படுத்தி இவனை நல்ல பல சாலிகான அமல் செய்வதற்குண்டான வழிகளில் மனிதனை தூய்மைப்படுத்துகின்றது. ஆனால் மனிதன் காலையிலே படுக்கை விட்டு எழுந்திருக்கின்ற பொழுது சுன்னத்தான துஆக்களை ஓதி அல்லாஹ் ரசூலிடத்தில் பாதுகாப்பை கேட்டதற்கு பிறகு நாம் செய்கின்ற நிலை நம்முடைய மூன்று உறுப்புகள் கண், உள்ளம், காது இவைகளை ஒருங்கிணைத்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதாக மாத்திரம் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு கோப்புக்குள் நாம் நம்மை நுழைத்து கொள்ள வேண்டும். இப்போ காலையில் எழுந்திருச்சு நமக்கு தேவையில்லாத வஸ்துக்கள் நஃப்ஸில் வந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் அந்த நஃப்ஸுடைய அகம்பாவமான அசம்பாவிதமான இந்த முசீபத்துக்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்குண்டான இந்த சாரம்ச திட்டங்களை செயல்படுத்தணும். அதனால தான் இன்னி சஸ்தஃபிரு ரகுசபாயினமர்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முதல் பல முறை 100 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திஃபார் செஞ்சுருக்காங்க. மாசும் பாவம் என்றால் என்ன என்று தெரியாத நபி, அவர்களுக்கு எத்தகைய நிலையிலும் அல்லாஹ்வை அடைந்து முழுமை பெற்று மக்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்த்து உயர்வாக்க வேண்டும் என்று ஷஃபாத் செய்யக்கூடிய நபி இஸ்திஃபார் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம காலையில் இருந்து மாலை படுக்கும் வரை, இரவு படுக்கும் வரை எத்தனை அடவாடித்தனமான எண்ணங்களை மாத்திரம் என்றோன்றதை நீங்கள் பாருங்கள். அதனால தான் ஹக்குல் ஆலமீன் ஆயத்தில் சொன்னான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன நஃப்ஸல அம்மாரதம் பிஸ்ஸு இல்லா மா ரஹிம ரப்பி, எனது இந்த நஃப்ஸ் இருக்க ஆத்மா நஃப்ஸ், இந்த நஃப்ஸு வேற கல்பு வேற, இந்த நஃப்ஸு என்னை எப்பொழுதுமே பாவத்தில் தான் தூண்டி கொண்டிருக்கின்றது. இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்ப அந்த நஃப்ஸிற்கு கிருபை செய்தாலே தவிர என்னுடைய நஃப்ஸு திருந்த வாய்ப்பு இல்லை. குர்ஆனின் மூலமாக உணர்த்தப்படுகின்ற துனியின் மிகப்பெரிய தெய்வீக சுடர் இந்த ஆயத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்பி இருக்க வேண்டும். மனிதன் அகங்காரத்திலும் வஞ்சகத்தாலும் மோசடிகளாலும் எல்லா சூழல்களிலுமே அவனை போர்த்தப்பட்டு அந்த வஞ்சகம் என்னும் பீடையின் மூலமாக நம்மை நாம் நுழைத்து சினம் கொண்ட நிலையிலே தான் அதிகமான ஆண் பெண்களை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியும். சினம் ஷைத்தானின் குணம், சினம் ஷைத்தானின் உரு, சினம் அல்லாஹ் ரசூலை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய ஒரு பாதை.
இதிலிருந்து நாம் நம்மை எப்படி தப்பித்துக் கொள்ள வைப்பது, தற்காத்துக் கொள்வது? வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ, உலகத்தில் உண்டான எல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவை. அந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகின்ற பொழுது இவை மூன்றும் தவிடுபிடியாகி சாம்பலாக மாற்றுவதற்குண்டான ஒரு மூலச்சொல்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். மூன்று முறை இந்த திருக்கலிமாவை நாம் மோதுவோமேயானால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதிவிட்டால் இத்தனையும் பஞ்சாக பறந்து எரிந்து சாம்பலாக நீந்திவிடும். இந்த நேரத்திலே தான் நம்மை தூய்மை செய்யக்கூடிய سبحان الله والحمد لله ولا إله إلا الله الله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم இவைகளை மூன்று முறை மொழிந்து நம்மை நாம் தூய்மையாக்கி ரஹ்மானின் மூலமாக நாம் அவன் சொன்ன விதிப்பயன்களை கடமைகளை சரியாக எடுத்து மெயினாக ஹராம் நீக்கி ஹலால் எடுத்து கடமைகளை ஃபர்ள் அதா நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது நாம் செல்கின்ற பொழுதுதான் முக்கோணத்திலும் மூன்று முத்தான மணிகளை நமக்கு அல்லாஹ் தர்றான். ஒன்று ஃபத்தஹு, இரண்டாவது ஜன்னத்து, மூன்றாவது லிகா. இவைகளை அடைய நாம் சத்தியத்தை விளங்கி வாழ்வோம். வல்ல ரஹ்மான் அருள்வாரிக்கட்டும். நம் அனைவருடைய குற்றங்களை மன்னித்து நம்மை ஒன்றுபட்டு வாழக்கூடிய உம்மத்தினர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து தேவையான நீரையும் ரிஸ்கையும் தேவையான அத்தியாவசியமான பொருள்களை விலை குறைத்து நிறைந்து மக்கள்களால் மக்களை மதிக்குகின்ற இறக்கப்படுகின்ற இறக்கவான்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. நாம் கடமைகளில் வழி தவறாமல் இருப்போமாக. வாஹிர் தஆவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.